டியூப் தமிழ் வணக்கம். பிரித்தானியாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இவருடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நாளை பிரிட்டன் மகாராணியாரை சந்தித்ததன் பின்னதாக லிஸ்ட்ரூஸ் புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தன்னுடைய பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததன் பின்னதாக நடைபெற்ற பெரும் போட்டா போட்டியின் பின்னதாக இந்த வெற்றியை இவர் பெற்றிருக்கின்றார். இன்று பகல் ஐரோப்பிய நேரம் 1:30 இந்த அறிவிப்பு வெளியானது. 47 வயதான லிஸ்ட்ரூஸ் புதிய இரும்பு பெண்மணி. பழைய மார்கரெட் தட்சர் போல இவர் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பழமைவாத கொள்கைகளை கடைபிடிக்க போவதாக கூறுகின்றார். வரித்துறையில் மாற்றம், வாழ்க்கை செலவு உயர்விற்கு புதிய தீர்வு, உக்ரைன் போரில் அக்கறை, போரிஸ் ஜான்சன் பாதையில் செல்லல் ஆகிய கொள்கைகளை இவர் முன்வைத்திருக்கின்றார். புதிய வரி சீரமைப்பின் மூலமாக பிரிட்டன் குடும்பங்கள் சாங்கிக் கொண்டிருக்கும் சுமையை இறக்குவதற்கும் முயற்சி எடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ரிஷி சுனாக் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த திட்டம், வரி குறைப்பு பிரிட்டன் குடும்பங்களுக்கு சிறப்பு உதவி பணம் தருவதாக வாக்களித்திருந்தார். ஆனால் இவரால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. போரிஸ் ஜான்சன் 7ஆம் தேதி ஜூலை பதவி விலகினார். கொரோனா பூட்டுகையின் போது முறையற்ற கொண்டாட்டமும் மதுபான களியாட்டமும் நடத்தி பதவி விலக நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. 47 லிஸ்ட்ரூஸ் 57.4% வாக்குகளையும், ரிஷி சுனாக் 42.6% வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். லிஸ்ட்ரூஸ் முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டியது இல்லை என்று கூறிய ஒருவர் என்பது கவனிக்கத்தக்கது. போரிஸ் ஜான்சனின் ஆதரவு பெற்ற இவருக்கு மறுபடியும் வில்லனாக போரிஸ் ஜான்சனே வர வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லிஸ்ட்ரூஸ் தலைமை பதவிக்கான போட்டியில் 12 விவாதங்களில் பங்கேற்றிருந்தார். கருத்து கணிப்பிலும் தொடர்ந்து முன்னணி வகித்து வந்தார். இருப்பினும் லிஸ்ட்ரூஸுக்கு மொத்தம் 81,327 வாக்குகளும், ரிஷி சுனாக்கிற்கு 60,399 வாக்குகளும் கிடைத்தன. 600 வாக்குகள் வரை செல்லுபடியற்று போனது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. 2019 தலைமை பதவிக்கு போரிஸ் ஜான்சன் போட்டியிட்ட போது அவருக்கு 66% வாக்குகள் கிடை அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜெரமி கண்ட் 34% வாக்குகளை பெற்றதும் கவனிக்கத்தக்கது. கருத்து கணிப்பில் ரிஷி சுனாக்கை விட லிஸ்ட்ரூஸ் பெருமளவு முன்னணியில் நின்றிருந்தார். ஆனால் வாக்களிப்பின் பின் பெரிய இடைவெளி காணப்படவில்லை. இது ரிஷி சுனாக்கிற்கும் வாய்ப்பான ஓர் எதிர்காலம் இருப்பதை காட்டுகின்றது. பிரிட்டனில் வளர்ந்து செல்லும் பணவீக்கம், கூடும் எரிபொருள் விலை, மில்லியன் கணக்கான பிரித்தானிய வீடுகளினால் வாழ முடியாத நிலை போன்றவற்றிற்கான தீர்வை இவர் எப்படி வழங்கப் போகின்றார் என்பதுதான் இப்பெண்மணி முன் உள்ள சவாலாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் சிறந்த தீர்வை வழங்கி கட்சியை 2024 வெற்றி கட்சியாக்குவேன் என்று லிஸ்ட்ரூஸ் கூறியிருக்கின்றார். ஆனால் வெற்றிக்கு பின் இவர் பேசிய மேடை பேச்சு, பிரச்சனைகளை சொல்லி தீர்வு வழங்குகின்றேன் என்று சொல்வதாகவே இருந்ததே அல்லாமல் உடல் மொழி, எடுத்துரைப்பின் வசீகரம், மேடை பேச்சினுடைய தலைமைத்துவ ஆளுமை எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே உக்ரைன் விவகாரம் முதல் இவர் கூறிய பல கருத்துக்கள் உண்மையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவிக்கே இவர் தகுதி உடையவரா என்ற சந்தேகங்களை வெளிநாட்டு செய்திகள் ஏற்படுத்தி இருந்தன. இப்போது இவரை எப்படி அடுத்த பிரதமராக அனுப்ப துணிந்தீர்கள் என்பது ஆச்சரியமாகவே இருந்தது. போரிஸ் ஜான்சனையே தலைவராக தேர்வு செய்த நமக்கு இதெல்லாம் பெரிய வேலையா என்று கன்சர்வேட்டிவ் கட்சி கூறுவதற்கான நியாயமும் உண்டு. கொரோனா காரணமாக பூட்டப்பட்ட பிரித்தானிய தொழிற்சாலைகள் 600 பில்லியன் கொரோனா நஷ்டத்தில் பூட்டி கிடக்கின்றன. போரிஸ் ஜான்சனின் பொறுப்பற்ற தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளினால் கன்சர்வேட்டிவ் கட்சி பிளவுபட்டு கிடக்கின்றது. வாக்களிப்பில் இரு போட்டியாளருக்கும் 15% இடைவெளியே இருந்தமை இந்த பிளவின் வீரியம் இன்னமும் குறையவில்லை என்பதையே காட்டுகின்றது. லிஸ்ட்ரூஸ் பழைய போரிஸ் ஜான்சனின் வழி நடப்பதாக கூறி வெற்றிக்கு பின்னரும் போரிஸை அழுத்தமாக வாழ்த்திய அதனால் தானும் ஓரமாக நின்று கொண்டது அவர் கட்சியை ஒற்றுமைப்படுத்தும் ஆற்றல் குறைந்தவர் என்பதையே முதல் தரத்திலேயே காட்டினார்.
ரிஷி சுனாக்கிற்கு பாராளுமன்றத்தில் கூடுதல் ஆதரவு உள்ளது. ஆனால் 160,000 வாக்காளர் கொண்ட கொன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய உறுப்பினரிடையே போதிய பலம் அவருக்கு இருக்கவில்லை. லேபர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டாமர் லிஸ்ட்ரூஸால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்கின்றார். 13 வருடங்களாக பதவியில் இருக்கும் இக்கட்சியினால் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை என்ற அவர், இப்போது வரியை தளர்வுபடுத்தல், எரிபொருள் விலையை உறுதியாக வைத்து விலைக்கு உச்சம் வகுத்தல் போன்ற யோசனைகளை லிஸ்ட்ரூஸ் முன்வைக்கின்றார். இது லேபர் கட்சி முன்னதையே சொன்ன விடயங்கள் தான். அதை ஈயடித்தான் காப்பி அடித்திருப்பதாகவும் கூறுகின்றார். உக்ரைன் போர், ரஷ்யாவின் எரிவாயு பிரச்சனை, தைவானை சுற்றி வீசும் சீன அமெரிக்க அனல் காற்று, பிரித்தானிய சாம்ராஜ்யத்திடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் வங்குரோ தடையும் நிலை, பிரித்தானிய அரச குடும்பத்தின் சிக்கல்கள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்த இக்காலத்திலே லிஸ்ட்ரூஸ், ரிஷி சுனாக் இருவருமே உலகம் வியக்கும் யுனிக்கான பிரகாசமான தலைவர்களாக கடந்த கால வரலாற்றில் தங்களை ஒளிகாட்டியவர்கள் அல்ல. வின்ஸ்டன் சர்ச்சில் போல ஆளுமை மிக்க ஒருவர் பதவியில் இருக்க வேண்டிய காலம் இது என்றால் அது மிகை கூற்று அல்ல. ரிஷி சுனாக் இந்திய பஞ்சாபை பின்னணியாக கொண்டவர், வெற்றி பெற்றிருந்தால் இந்திய பின்னணி கண்ட ஒருவர் பிரிட்டன் பிரதமராக வந்த வரலாற்றை படைத்திருப்பார். ஆனால் இந்தியாவை பின்னணியாக கொண்ட கமல ஹாரிஸ் அமெரிக்காவில் இரண்டாவது இடத்திலும், ரிஷி சுனாக் இங்கிலாந்தின் இரண்டாவது இடத்திலும் இருப்பது இந்தியாவிற்கு பெருமையே. ஆனால் உக்ரைன் போரில் இந்தியா ரஷ்யாவை எதிர்க்க மறுக்கும் ராஜதந்திரம் ரிஷி சுனாக்கின் வெற்றியை பாதித்ததா என்ற கோணத்தில் யாரும் இதுவரை விவகாரத்தை பார்க்கவில்லை. இருப்பினும் ரிஷி சுனாக் பிரதமராகும் வாய்ப்புகள் இன்னமும் இல்லாமல் போய்விடவில்லை. இரு வேட்பாளர்களும் இலங்கை விவகாரத்தில் நீதி வேண்டும், அதற்கு ஆதரவு வழங்குவோம், இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க என்று குரல் கொடுத்தது ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்கின்றது. நாளை லிஸ்ட்ரூஸ் பிரித்தானிய மகாராணியை ஸ்காட்லாந்து சென்று சந்தித்து பதவி பிரமாணம் செய்ததன் பின்னதாக புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். இவர் புதிய பிரதமராக வந்த பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் என்ற இடைவெளிகளை எவ்வாறு தீர்க்க போகின்றார், பிரிட்டனில் இருக்கும் உள்ளக பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க போகின்றார், உக்ரைனால் ஏற்பட்டிருக்கின்ற உலக பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க போகின்றார், இதற்கெல்லாம் காத்திரமான பதில்கள் எதையும் அவருடைய குரலிலும் உடல் மொழியிலும் இன்று காண முடியவில்லை. இதுதான் தூரத்து அச்சமாகவும் இருக்கின்றது. எனினும் லிஸ்ட்ரூஸை பலர் வழிநடத்தி சரியான தடத்தில் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையையும் மறுப்பதற்கில்லை. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.